DidikTV KPM. வணக்கம் 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 அன்பு தம்பி தங்கைகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் ரொம்ப ஓய்வாக சாப்பிட்டுட்டு நாளைக்கு தேர்வு களத்தை நோக்கி தயார் நிலையில் இருப்பீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது இனிய அன்பான வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். பயப்படாதீங்க, நாளைக்கு தேர்வை ரொம்ப சிறப்பாக தைரியமாக எதிர்கொள்ளுங்க. உங்களை தவிர சிறந்தவர்கள் வேறு யாரும் கிடையாது அப்படின்னு காலையிலே கண்ணாடியை பார்த்துட்டு பரீட்சை எழுத போங்க. சரி, இன்னைக்கு நம்ம டிடே டிவி, அதாவது கல்வி அமைச்சின் ஆதரவோடு நம்ம டிடே டிவி பார்த்தீங்கனாக்கா, இன்னைக்கு உங்களுக்காக ரோட் டு சக்சஸ் எஸ்பிஎம் 2020 இலக்கியத்தாள், தமிழ்மொழி இலக்கியத்தாளை பற்றி இன்னைக்கு உங்க கூட நிறைய விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புதிதாக இருக்காது, ஆனால் சொல்ல வேண்டிய கடமை என்னது? வீட்டை விட்டு வெளியே செல்லாதீர்கள். அப்படி செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் நிச்சயமாக முகக்கவசத்தை அணிந்து செல்லுங்கள். அதே வேளையில் கூடல் இடைவெளியை கடைபிடியுங்கள். அதன் பிறகு அவ்வப்பொழுது கைகளை நன்றாக கழுவுங்கள். இதுதான் நமது புதிய இயல்பு. இதை நாம எப்போவுமே பழக்கப்படுத்திக்கிட்டோம், அதனால் அதை நான் உங்களுக்கு நினைவுபடுத்தி ஆகணும். அந்த வகையில் இன்னைக்கு நமக்கு இந்த இலக்கிய தமிழ்மொழி தாளை பற்றிய விளக்கங்களை கொடுப்பதற்காக நம்மோடு ஒரு ஆசிரியர் இணைவு இருக்கின்றார். அவரோட பேர் கூடங்க ரொம்ப இலக்கியமாக இருக்கும். ஆக அந்த ஆசிரியர் பற்றி சொல்கிறதுக்கு முன்பு நான் ஒரு குரலை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, கல்வியை விட ஒரு சிறந்த செல்வம் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு செல்வத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஆசிரியர் இளம்பூரணன் அவர்கள் நம்ம கூட இன்றைக்கி இணைய போகிறாங்க. ஆசிரியர் அவருடைய பணியை பார்த்தீங்கனாக்கா, சுமார் 19 ஆண்டு காலமாக இந்த துறையில் அவர் ஒரு நிபுணத்துவம் வாய்ந்த ஆசிரியர் அப்படி தான் சொல்லணும். மேலும் அவர் ராஜமஹாடி கிளாங் இடைநிலைப் பள்ளியில் படித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆக நிச்சயமாக இன்றைக்கி அவரோடு சேர்ந்து அவருடைய மாணவர்களும் நம்ம கூட இன்றைக்கி இயங்கலை வாயிலாக நம்மோடு தொடர்பு கொள்ளப் போகின்றார்கள். நானும் அவர்களோடு சேர்ந்து ஆசிரியர் இளம்பூரணனுடைய பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றேன். ஆசிரியர் இளம்பூரணனை பற்றிய மேல் விவரங்கள் இதோ உங்களுக்காக. வணக்கம் 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 ஆசிரியர் இளம்பூரணன் அவர்களே, எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஆக இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய நேரத்தை வகுத்து எங்களோடு வந்து மாணவர்களுக்கு இந்த இலக்கிய தாளை பற்றி விவரங்களை கொடுக்க வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி முதல்ல உங்களுக்கு. ஆக உங்களை பற்றி, அதாவது மாணவர்கள் உங்ககிட்ட இந்த கோவிட் காலகட்டத்தில் எப்படி வந்து கல்வி குறிப்பாக இந்த இலக்கிய ரீதியாக என்ன மாதிரியான தயார்நிலையை படுத்திக்கிறாங்க, அவங்களோட மனநிலைகள் எப்படி இருக்குன்னு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். ஓகே, நன்றி சுரேஷ் அவர்களே. அதாவது மாணவர்களை வைத்து பார்க்கும்பொழுது இந்த காலகட்டத்தில் சவால் மிக்க காலகட்டம் தான் இது. இந்த சவால் மிக்க காலகட்டத்தில் மாணவர்கள் ஆசிரியர்களின் வழியும் சுய கற்றலின் வழியும் தங்களுடைய பாடங்கள் வந்து படிச்சுக்கிட்டு தான் வராங்க. அதுவும் இந்த தமிழ்மொழி பாடங்கள், இலக்கிய பாடங்கள் சொல்லும்போது அவங்களுடைய கற்றல் என்பது ஆசிரியர்களை சார்ந்து தான் இருக்கின்றது. அந்த வகையில் வந்து கண்டிப்பாக இந்த டிடே டிவியின் துணை நிற்கும் அப்படின்றது வந்து என்னுடைய முழுமையான நம்பிக்கை. நிச்சயமாக, அதாவது குறிப்பாக நாளை இந்த தேர்வு தொடங்க போகிறது. இன்னும் ஏறத்தால் ஒரு 3 வாரங்களில் இந்த இலக்கிய தாள் தேர்வுக்கு வந்து மாணவர்கள் அமரப் போகிறாங்க. ஆக இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சிறிய சுருக்கம், இன்றைக்கி என்னென்ன விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம்? ஓகே, இன்றைக்கி இந்த கற்றலில் மாணவர்கள் வந்து ஒரு 2 கூறுகளை வந்து கவனிக்க போகிறாங்க. அதாவது முதலாவது தேர்வு தாளோட அமைப்பு, அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தேர்வை அணுகுகின்ற முறைகள். இது ரெண்டு தான் வந்து கடந்த அடுத்த 1 மணி நேரத்திற்கு மாணவர்கள் என்னோடு இணையப் போகிறார்கள். மாணவர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு பயனான தகவல்கள் இங்கே இருக்குது, அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதில் இணைஞ்சு 1 மணி நேரத்துக்கு என்னோடு நெருங்கி என்னுடைய பாடங்களை வந்து நீங்கள் கற்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இலக்கிய தேர்வு மிக சிறப்பாக செய்ய முடியும் என்பது என்னுடைய எண்ணம். அதாவது நீங்கள் 1 ஆண்டு காலம் படித்திருப்பீங்க, நீங்கள் படித்த அந்த 1 ஆண்டு காலத்தை மீண்டும் 1 மணி நேரத்தில் நம்ம மீண்டும் மீள்பார்வை செய்ய போகிறோம் அப்படின்னு சார் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் வாட்ஸ்அப்பை பார்க்குறதோ, அல்லது யூடியூப் பார்க்குறதோ, இல்லை ஃபேஸ்புக் பார்க்குறதோ, இல்லை இன்ஸ்டாகிராம் பார்க்குறதோ, இதெல்லாம் தவிர்த்துட்டு சரியாக இந்த 1 மணி நேரத்தை முறையாக நம்ம இலக்கிய ரீதியில் என்னென்ன விஷயங்கள் நம்ம சரிப்படுத்திக்கலாம், எப்படி தேர்வில் இன்னும் சிறந்த புள்ளிகளை பெறலாம், என்னென்ன தவறுகளை நம்ம தவிர்க்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் சார். அதுக்கு முன்னாடி உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, நீங்கள் மாணவர்கிட்ட சொன்னீங்க இல்லையா, அதே மாதிரி மாணவர்களோட எதிர்பார்ப்பை ஒரு காணொலியாக நம்ம டிடி டிவி ஏற்பாடு செய்திருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். இது உங்களுக்காக. டிடி டிவி கேபிஎம்.
வணக்கம், நான் தீவிர நண்பழகன், படிவமைந்து மாணவன். எஸ்பிஎம்க்கு நான் இலக்கியம் பாடமாக ஒரு தேர்வு பாடமாக எடுத்திருக்கேன். சிறு வயதிலேருந்து தமிழ் மொழியில் எனக்கு மிகப்பெரிய ஆர்வம் இருந்தனால இலக்கிய பாடம் வந்து ஒரு கடினமான பாடமாக எனக்கு தெரியல. கண்டிப்பாக நான் எஸ்பிஎம் தேர்வில் இலக்கியத்தில் நல்ல தேர்ச்சி பெறுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நன்றி. அனைவருக்கும் வணக்கம், நான் மீனாட்சி சேகர். நான் ராஜமாடி இடைநிலைப் பள்ளியில் தமிழ் இலக்கிய பாடத்தை ஒரு விருப்ப பாடமாக எடுக்கும் மாணவியாவேன். இலக்கிய பாடத்தை ஒரு விருப்ப பாடமாக எடுத்து படிப்பதனால் என்னால் வாழ்க்கையில் தேவையான நற்பண்புகளை கற்றுக்கொள்ள முடிகிறது. மேலும் கற்றுக்கொள்ளும் நற்பண்புகளின் மூலம் வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களையும் என்னால் களைய முடிகிறது. தமிழ் இலக்கிய பாடத்தை ஒரு விருப்ப பாடமாக எடுத்ததற்கு நான் மிக பெருமை கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இலக்கிய பாடம் நமது வாழ்க்கைக்கான இலக்குகளை வகுத்து கொடுத்து நமது வாழ்க்கையை பலப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் நம் நாட்டின் இலக்கியத்துறை வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றுவதோடு நல்ல தரமான இலக்கியங்கள் உருவாக வழிவகுக்கிறது. நன்றி. அவர்கள்தான் கிளாங் ராஜமாடி இடைநிலைப் பள்ளி மாணவர்கள், நம்ம ஆசிரியர் இளம்பூரனுடைய மாணவர்கள். இவ்வளோ உற்சாகமாக இந்த தேர்வு எடுத்ததுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த தேர்வில் நிச்சயமாக சிறப்பாக செய்யணும் சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரி, ஆசிரியர் இளம்பூரன், இவங்க எல்லோருமே இந்த காலகட்டம், அதாவது இந்த கோவிட் காலகட்டத்தில் எப்படியெல்லாம் அவங்கள வந்து பயிற்சிப்படுத்திக்கிட்டாங்க, தயார்படுத்திக்கிட்டாங்க? அது முழுமையாக சுய கற்றல் தான். அதே வேளையில் ஆசிரியர்கள் நாங்கள் என்ன செய்தோம், தொடர்ந்து எங்களின் வழியில் கற்றல், அதாவது கூகுள் மீட், அதன் வழி அவங்களுக்கு தொடர்ந்து நெருக்கமான தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மாணவர்கள் எங்களுடைய வராங்க, கண்டிப்பாக சிறப்பாக செய்வாங்க என்பது என்னுடைய எண்ணமாக இருக்குது. அதாவது நேர்முகமாக படித்து கொடுப்பது வேறு, இயங்கலை வழியாக படித்து கொடுப்பது வேறு அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிக்கல்கள் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் எப்படி நீங்கள் களையிறீங்க? அது இந்த காலகட்டத்தின் தேவை அப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேர்முகம் என்பது தவிர்க்கப்பட்டு விட்டது. அதனால் இயங்கலையில் வந்து அவங்கள வலியுறுத்தி வற்புறுத்தியும் நாங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். அவங்களும் வந்து தொடர்ந்து வராங்க, என்ன சிக்கல்கள் இருந்தாலும் தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது காலத்தின் சக்கரத்தில் நம்மெல்லாம் வந்து சேர்ந்து சுரண்டுகிட்டு இருக்கோம். ஆக தொழில்நுட்பத்துடைய தேவை இங்கே கட்டாயம் நமக்கு தேவைப்படுது. ஆக மொழியோடு சேர்ந்து தொழில்நுட்பத்தையும் நம்ம வந்து கற்றுக்கொண்டு இந்த மொழியில் சிறப்பாக நம்ம படைப்பாற்றலை வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த களமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக இன்னும் நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். ஆசிரியர் இளம்பூரணன் உங்களுக்கு படித்து கொடுப்பதற்காக தயாராக இருக்கார், நீங்களும் தயாராக இருப்பீங்க நம்புகிறேன். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. டிடிடிவி கேபிஎம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. நான் சுரேஷ் திருஞான சம்பந்தன், என்னுடன் ஆசிரியர் திரு இளம்பூரணன் இணைந்திருக்கின்றார். இன்னைக்கு நம்ம ரோட் டு சக்சஸ் எஸ்பிஎம் 2020 தமிழ் மொழி தாள் இலக்கியத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது பாடங்கள் இன்னும் ஆரம்பிக்கல, வருத்தப்படாதீங்க. ஆசிரியரும் தயாராக இருக்காரு, நானும் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கேன். ஆக ஆசிரியருடைய மாணவர்களும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கூட இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இணைய வாயிலாக, இயங்கலை வாயிலாக இங்கே நம்ம கூட வரப்போகிறாங்க. அந்த வகையில் நம்ம நேரத்தை தாழ்த்தம், உடனே பாடத்துக்கு போயிடுவோம். ஆசிரியர் அவர்களே, தயாராக இருக்கீங்களா? தயார், தயார், கண்டிப்பாக. சரி, வாங்க போகலாம். சரி, நம்முடைய பாடம் இன்று இரண்டு பகுதிகளாக நடத்தப்படவிருக்கின்றது. முதல் பகுதி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது தேர்வு தாள் பற்றிய எளிய அறிமுகம். ஓகே, அது கண்டிப்பாக மாணவர்கள் இதை தெரிந்திருக்க வேண்டும். இந்த தாள் 2:30 உள்ளடக்கியது. இரண்டு பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. அதில் முதல் பாகம் பார்த்தோம் என்றால் 40 பாகம் இரண்டிற்கு 60 வழங்கப்படுகின்றன. ஆக மொத்தம் 100. இது கண்டிப்பாக மாணவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஓகே, அடுத்தது நம்ம போவோம். ஓகே, அடுத்தது சொல்லும்போது பார்த்தோம் அப்படின்னா, பாகம் ஒன்றுக்கான புள்ளி ஒதுக்கீடுகள். பாகம் ஒன்றில் இங்கு பார்த்தோம்னா 3 பிரிவுகள் இருக்கின்றன. கவிதை, நாவல், நாடகம். இந்த 3 பிரிவுகளுக்கான புள்ளிகளை நீங்கள் இங்கே பார்க்கலாம். கவிதை பார்த்தீங்க அப்படின்னா, முதல் 3 கேள்விகள் அதற்கான புள்ளிகள் 10. அடுத்ததாக நாடகம் கேள்வி 4, 5, 6 அதற்கான புள்ளிகள் 15. தொடர்ந்து நாவல் கேள்வி 7, 8, 9 அதற்கான புள்ளிகள் 15. மொத்தம் 40. இது பாகம் ஒன்று. சரிங்களா? அடுத்தது, ஓகே, நாம் வந்து பாகம் ஒன்றில் பிரிவு ஒன்றில் கவிதை கேள்விகளை முதல்ல பார்க்க போகிறோம். இந்த கவிதை கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா, கேள்வி 1 பாடுபொருள் அல்லது மையக்கரு சார்ந்து கேட்கப்படும். மாணவர்கள் கவனமாக இருக்கணும், பாடுபொருள் அல்லது மையக்கரு சார்ந்து கேட்கப்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, 2 கேள்வி சிறப்பு. இந்த சிறப்பில் என்ன கேள்வி கேட்கப்படும் பார்த்தோம் அப்படின்னா, அணி, எதுகை, மோனை, சந்தம் போன்றவை வினவப்படும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, கருத்து விளக்கம்.
கொடுக்கப்பட்ட கண்ணியை மாணவர்கள் விளக்கி எழுதியிருக்க வேண்டும். இது 4 புள்ளிகள். ஆக மொத்தம் இந்த கேள்விகளுக்கு 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. அடுத்ததாக நம்ம இந்த கேள்விகளை பார்ப்போமே. இது எடுத்துக்காட்டு கேள்விகள். இப்போ இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவிதை வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். இது என்ன கவிதை கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். இங்கே மாணவர்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்கே விண்மீன், விண்மீன் கவிதையிலிருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கவிதை. இரண்டு கண்ணிகளோ அல்லது இந்த மாதிரி வந்து ஒரு கண்ணி, ஓகே, 4 அடிகள் வழங்கப்பட்டிருக்கும். இது குறித்து 3 கேள்விகள் கேட்கப்படும், சரிங்களா? அந்த 3 கேள்விகள் என்ன அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இதுதான் முதல் கேள்வி. இந்த முதல் கேள்வி பார்த்தோம் அப்படின்னா, இக்கவிதை கண்ணிகள் இடம்பெற்றுள்ள கவிதையின் பாடுபொருள் யாது? பாருங்கள், பாடுபொருள் கேட்குறாங்க. அப்போ மாணவர்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க இந்த பாடுபொருள் என்ன அப்படின்னு. இதே கேள்வி வந்து மையக்கருவாகவும் அமையலாம், ஆனால் இங்கே பாடுபொருள் கேட்கப்பட்டு இருக்கிறது. இப்போ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு மாணவர்கள் எப்படி பதிலளிக்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை அப்படின்றதோடு முடித்துக்கொள்ளலாம், சரிங்களா? இதுக்கு ஒரு நீண்ட விளக்கங்கள்லாம் தேவையே இல்லை. தொடர்ந்து அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, இக்கண்ணிகளில் காணப்படும் சிறப்புகள் இரண்டனை விளக்குக. சிறப்புகளை வந்து கேட்குறாங்க. அப்போ சிறப்புகள் நம்ம முதல்ல பார்த்தோம். சிறப்புகள்லாம் என்னன்னு பார்த்தோம், அணி, எதுகை, மோனை, சந்தம், இது போன்றவை தான் சிறப்புகள். அப்போ இங்கே இரண்டு சிறப்புகள் அப்படின்னு கேட்கப்படும் போது மாணவர்கள் இரண்டு சிறப்புகள் எழுதணும். பாருங்கள், ஓகே, எதுகை அதற்கான சான்று கொடுத்துருக்கணும், என்ன எண்ணில். அடுத்து அணி கொடுத்துருக்காங்க, உருவகாணி அதற்கான சான்று அகல் விளக்கு, அந்த கவிதையில் வந்து வரும், சரிங்களா? இந்த குறிப்புகளை வந்து கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க மாணவர்களே. அதாவது உங்களோட வெண்திரையில் திரையில் வந்து தெரியும் இந்த குறிப்புகள். இந்த குறிப்புகளை கவனிச்சுக்கிட்டே வாங்க. இந்த குறிப்புகள் ரொம்ப முக்கியமான ஒன்று. இரண்டு சிறப்புகள் போதுமானது, விளக்கம் தேவையில்லை. இந்த கேள்விக்கு மாணவர்கள் நீண்ட விளக்கங்கள் எழுத தேவையில்லை, இந்த அமைப்பில் கொடுத்தால் மட்டும் போதுமானது, சரிங்களா? ஓகே, அடுத்தது. அதாவது சார், நம்ம அடுத்த கேள்விக்கு போகும் முன்பு, ஓகே, இப்போ நம்ம கூட வந்து நம்ம ராஜா மகாடி கிளாங் இடைநிலைப்பள்ளி மாணவர்கள் இணைந்திருக்காங்க. ஆக உங்கள் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். அப்படியே நம்ம ஆசிரியர்கள் வணக்கத்தை சொல்ல வணக்கத்தை சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நானும் ஆசிரியரும் வகுப்புக்கு வந்துட்டோம். நீங்கள் 6 பேரும் இவ்வளோ லேட்டாக வரீங்க, என்ன காரணம், எங்கே போயிட்டு வந்தீங்க? எல்லாரும் ஆசிரியர்கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு தக்க தண்டனை நான் தயார்படுத்தி வைக்கிறேன். அதற்கு முன்பதாக ஆசிரியர் படித்து கொடுக்கும் பொழுது என்ன கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்கலாம், சரிங்களா? கை உயர்த்தி கேட்கலாம். இப்போ நம்ம தொடர்ந்து பாடத்தை பார்ப்போம், சரிங்களா? இது வரைக்கும் ஆசிரியர் சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேட்ட கேள்விக்கு குறிப்பிட்ட பதிலை மட்டும் கொடுத்தா போதும், புதிதாக நீங்கள் ஒரு கவிதையை எழுதிவிட வேண்டாம் அப்படின்னு அவர் சொல்ல வர்றாரு, சரியா? தொடர்ந்து பார்க்கலாம். சரி, அடுத்த கேள்வி. ஓகே மாணவர்கள், பாருங்கள், இதில் வந்து ஒரு 2 அடிகள் கொடுக்கப்பட்டு, 2 அடி கண்ணிகள் கொடுக்கப்பட்டு அதன் தொடர்பான ஒரு கேள்வி. இவ்வடிகள் மூலம் கவிஞன் உணர்த்த வரும் கருத்தை விளக்குக. இங்கே தான் மாணவர் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது 4 புள்ளிகள் கொண்ட கேள்வி ஆதலால் மாணவர்கள் ரொம்ப கவனமாக பதிலளிக்க வேண்டும், கருத்தை விளக்க வேண்டும். பாருங்கள், இந்த கருத்து விளக்கம் இப்படி தான் அமையணும். ஒரு மாதிரி விடை இது. ஓகே மாணவர்கள் கவனமாக பாருங்கள் இந்த மாதிரி விடையை. திரியும் களமும் இல்லாமல் வானில் சுடர்விட்டு எறியும் அதிசய விளக்காக விண்மீனை பாடுகின்றார் கவிஞர். மேலும் பெரிய விளக்கான கதிரவன் விண்மீனுக்கு ஒளியேற்றும் பணியை தவறாமல் செய்வதாக பாடுகின்றார். இது கருத்தாக்கம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இந்த பகுதியில் மாணவர்கள் என்ன தவறு செய்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். அதனால் மாணவர் கொஞ்சம் உன்னிப்பாக பாருங்கள். இந்த பகுதியில் மாணவர் செய்கின்ற தவறு என்னவென்றால், இதுதான், அவங்க வந்து கருத்தை கருத்தாக்கம் செய்யாமல் அல்லது கவிதையை கருத்தாக்கம் செய்யாமல் உரைநடைப்படுத்தி விடுகிறார்கள். இந்த உரைநடைப்படுத்தினாலே கண்டிப்பாக புள்ளிகள் கிடைக்காது. இப்போ உரைநடைப்படுத்தல் அப்படின்னா, அந்த கவிதையோட சொற்கள் அப்படியே திரும்ப எடுத்து எழுதி இறுதியில் கூறுகின்றார், பாடுகின்றார் அப்படின்னு போடுறது, சரிங்களா? அப்போ மாணவர்கள் இந்த தவறுகளை செய்யக்கூடாது, கவனத்தில் கொள்ளுங்கள், சரிங்களா? சரி, இப்போது நம்ம கவிதை குறித்த 3 கேள்விகளையும் முடிச்சிட்டோம். இது குறித்து ஏதாவது மாணவர்களிடம் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஏதோ கேள்விகள் இருக்குங்களா மாணவர்களே? சர்வின் ராஜா ஏதோ கேள்வி கேட்க போகின்றார். சார், அந்த கூற்று கேள்வியில வந்து 2க்கும் மேற்பட்ட இது பதிலை கொடுக்கலாமா சார்? ஓகே, அது இப்போ கூற்று கேள்வியில் அது பார்த்தீங்க அப்படின்னா, அது என்ன கேள்வி அப்படின்னா, அந்த சிறப்புகள் சிறப்புகள் எழுதும்போது 2 சிறப்புகள் தான் வந்து சொல்லப்பட்டது. ஆனால் மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கேள்வி தான் அது. ஓகே ஓகே, இந்த கேள்வி. ஓகே, 2 சிறப்புகள் எழுத சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் கூடுதலாக ஒன்று கொடுக்கலாம், அது சிக்கல் இல்லை. கூடுதலாக ஒன்று கொடுக்கலாம் நீங்கள். ஆனால் கொடுக்குற 2 முதல்ல சரியாக இருக்கணும் இல்லையா? ஆமாம், சர்வீன், நோட் த பாயிண்ட். ஓகே, அடுத்ததாக நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். அடுத்த பகுதி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஓகே, பாகம் 1
இரண்டாவது பகுதி. ஓகே, பாக மூன்றில் இரண்டாவது பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நாடகம் மற்றும் நாவல் தொடர்பானது. இந்த பகுதியிலையும் மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக உங்களுடைய பதில்களை வந்து அளிக்கணும், சரிங்களா? ஓகே, இந்த பகுதி. ஓகே, இந்த பகுதியில் கவனிங்க. ஓகே, மொத்தம் 15 புள்ளிகளை கொண்ட பகுதி. ஓகே, இந்த பகுதியில் 3 கேள்விகள் இருக்கும். ஓகே, இந்த 3 கேள்விகள் பார்த்தீங்கன்னா முதல் 2 கேள்விகள் இலக்கிய கூறு தொடர்பான கேள்விகள். ஓகே, இதனுடைய புள்ளி 2-2. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கூற்று வழங்கப்பட்டு அதன் அடிப்படையில் 4 கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகள் தான் அதிகமான புள்ளிகளை கொண்ட ஒரு கேள்விகளாக இருக்குது. முதல் கேள்வி பாருங்கள், கூற்றில் இடம்பெற்ற இருவர் யாருன்னு கேட்டிருப்பாங்க. அடுத்து அந்த கூற்றில் இடம்பெற்ற அல்லது பேசியவரின் பண்பு நலன்கள் கேட்கப்படும். தொடர்ந்து இந்த கூற்று ஏற்பட்டதற்கான காரணம் என்ன, இறுதியாக அங்கே ஒரு சொல்லை கொடுத்துட்டு அந்த சொல்லுக்கு விளக்கம் கேட்டிருப்பாங்க, அதாவது சூழலுக்கு ஏற்ற பொருள் கேட்டிருப்பாங்க. இதுதான் வந்து நாடகத்திற்கான அந்த கேள்வி அமைப்பு முறை. நாவலுக்கும் இதே அமைப்பு முறை தான். அதனால் வந்து நாவல் நாடகம் நம்ம பிரித்து பார்க்க வேண்டாம், நாவலுக்கும் நாடகத்துக்கும் ஒரே மாதிரியான அமைப்பை வந்து பார்த்துருவோம். இப்போ நம்ம இதற்கான கேள்விகளை வந்து பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4வது கேள்வி, கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் மொழி நடை ஒன்றனை குறிப்பிடுக. இலக்கிய கூறுன்னு சொன்னல, அந்த இலக்கிய கூறு அடிப்படையிலான கேள்வி தான் இது. இப்போ இதற்காக பதிலளிக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிய நடை, அவ்வளோதான் பதில். ரொம்ப சுருக்கமாக அதனுடைய பதிலை சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, அடுத்தது இது இலக்கிய கூறு தொடர்பான கேள்வி தான். இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கவி சக்கரவர்த்தி நாடகத்தின் துணைக்கதை மாந்தர்கள் இருவரை குறிப்பிடுக, சரிங்களா? இப்போ துணைக்கதை மாந்தர்கள் யார் அப்படின்னா நம்ம நாடகத்தில் வந்து கண்டிப்பாக படிச்சிருப்போம். ஓகே, ஓகே, ஒட்டக்கூத்தர், குணவீர பண்டிதர், இவங்க ரெண்டு பேருமே துணை கதை மாந்தர்கள், சரிங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு போகிறோம், அதாவது 6வது கேள்வி. இந்த 6வது கேள்வி பார்த்தோம் அப்படின்னா அதிகமான புள்ளிகளை கொண்ட கேள்வி அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதனால் மாணவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள், இதை எப்படி பதிலளிப்பது என்று, சரிங்களா? ஓகே, அடுத்தது இதுதான். இப்படி வந்து உங்களுக்கு ஒரு கூற்று வழங்கப்பட்டிருக்கும், இந்த கூற்று வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இந்த கூற்றை கவனமாக வாசிக்க வேண்டும். அதே வேளையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த அடிக்குறிப்பு கீழே கொடுத்துருக்காங்களே, அடிக்குறிப்பு இதில் பார்த்தோம் அப்படின்னா அங்கம் 1 காட்சி 7 பக்கம் 53, இது ரொம்ப முக்கியம். பதிலளிப்பதற்கு இது ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. அதனால் அதை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு சில தடுமாற்றங்கள் ஏற்படும் போது, ஓகே இது அங்கம் 1 அங்கம் 2 அப்படின்ற அந்த ஒரு முடிவு செய்வதற்கு இந்த அடிக்குறிப்புகள் உதவும். சரி, ஓகே, அடுத்ததாக கேள்வி, மேற்காணும் கூற்றில் இடம்பெற்ற இருவர் யாவர்? ஓகே, ஒரு கூற்று பார்த்தல, ஓகே, அந்த கூற்றில் இடம்பெற்ற இருவர் யாவர்? ஓகே, படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிந்திருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி, யாருன்னு பார்ப்போம். ஒட்டக்கூத்தரும் குமார புலவரும், சரிங்களா? இப்படி தான் பதில் அளிக்கணும். ரொம்ப நீளமான பதில்கள் இங்கே தேவை இல்லை. தொடர்ந்து இப்போ 2வது கேள்விக்கு போகிறோம். இந்த கேள்வி பாருங்கள், இக்கூற்றை கூறுபவரின் பண்பு நலன் இரண்டனை எழுதுக. இங்கே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க மாணவர்கள், இதில் வந்து ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குது, அதை மாணவர்கள் கவனமாக வைத்து தான் பதில் அளிக்கணும், சரிங்களா? ஓகே, அது என்ன நுணுக்கம் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, பதில் பார்த்தீங்க அப்படின்னா புலமையை போற்றுபவர் குலப்பெருமை பேசாதவர் அப்படின்னு இருக்குது. இந்த குறிப்பு பாருங்கள், குறிப்பில் இக்கேள்விக்கு பதிலளிக்கும் போது வழங்கப்பட்ட கூற்றை அடிப்படையாக கொண்டு மட்டுமே பதிலளிக்க வேண்டும். மேலே கொடுத்துருந்தாங்க தெரியுங்களா கூற்று, அந்த கூற்றை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் பதிலளிக்கணும். ஏனென்றால் இப்போ நம்ம எடுத்துக்காட்டிருக்கு இது வந்து கம்பருடைய பண்பு நலன், சரிங்களா? இந்த கம்பருடைய பண்பு நலனாக இருக்கும்போது கம்பருக்கு வேறு சில பண்பு நலன்கள் இருக்கின்றது, இந்த நாடகம் முழுவதுமே இருக்கின்றது. ஆனால் இந்த கூற்றில் வெளிப்பட்ட பண்பு நலன்கள் என்பது இது ரெண்டு மட்டும்தான். அப்போ கூற்றை அடிப்படையாக மட்டுமே வைத்து பண்பு நலன்களை நீங்கள் எழுத வேண்டும். அடுத்த கேள்வி, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி, 4 புள்ளிகள் கொண்ட கேள்வியாக இது இருக்கின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இக்கூற்றை கூற நேர்ந்ததற்கான காரணங்கள் யாவை? ஓகே, என்ன காரணம், இந்த கூற்று எழுவதற்கு எது அடிப்படையாக இருந்ததோ அதுதான் காரணம். அப்போ இங்கே வந்து இரண்டு காரணங்கள் வந்து சொல்லியாச்சு, சரிங்களா? இப்போ கம்பர் சடையப்ப வள்ளலை ஏமாற்றி புலவன் பட்டத்தை பெற்று அரண்மனை கவியாகி விட்டார் என தாழ்த்தி பேசியதும், குலப்பெருமை பேசிய குமார புலவரின் பேச்சில் ஒட்டக்கூத்தர் அதிருப்தி கொண்டதும், இது ரெண்டு தான் அதனுடைய காரணங்கள். இந்த காரணங்கள் எழுதும்போது கூட மாணவர்கள் கவனமாக இருக்கணும், சூழலை சொல்லி கொண்டு விளக்குவதை தவிர்த்து விட்டு நேரடியாக காரணத்துக்கு நீங்கள் போயிருக்கணும், சரிங்களா? ஓகே, பாருங்கள், இக்கேள்விக்கான காரணங்கள் எழுதும்போது நேரடியான காரணத்தை மட்டுமே எழுத வேண்டும், இரண்டு காரணங்கள் எழுத வேண்டும். 4 புள்ளியாக இருப்பதனால் வந்து நீங்கள் 2 காரணங்கள் எழுதினால் போதுமானது. ஓகே, அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி தான். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா
புலமைத்திறத்தால் பிறந்த குலம் சிறக்கும் எனும் சொற்றொடருக்கு சூழலுக்கேற்ற பொருள் எழுதுக. இங்கே சூழலுக்கேற்ற பொருள் என்பது தான் முக்கியமான ஒரு குறிப்பு சொல்லாகவே இருக்கின்றது. இப்போ இதற்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேரடி பொருளிலும் மாணவர்கள் பதில் எழுதுகிறாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா சூழலுக்கான பொருளை மட்டும்தான் எழுத வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டிற்கு இதுதான் அதனுடைய பதில். பாருங்கள், கம்பரின் கவி புலமையால் அவர் பிறந்த உழவர் குலத்திற்கே பெருமை ஏற்பட்டது என்பதே இதன் பொருள். சரிங்களா? ஓகே, இந்த அடிக்குறிப்பை ரொம்ப கவனமாக பாருங்கள். இக்கேள்விக்கு சூழலுக்கேற்ற பொருள் தர வேண்டும். கண்டிப்பாக கதை சம்பவத்தோடு தொடர்பு படுத்தி எழுத வேண்டும். இதுக்கு வந்து ஆசிரியர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெக்னிக் கொடுக்குறேன். இது எப்படி வந்து நம்ம இந்த சூழலோடு சம்மந்தப்படுத்துறது? இந்த கூற்றை வைத்துக்கொண்டு அந்த சொல் கொடுத்துருக்காங்கள, அந்த சொல்லை வைத்து இரண்டு கேள்விகள் கேளுங்க. யார் என்ன? இப்போ யார் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு விடை வரும். யார்? கம்பர். எதை பற்றி அல்லது என்னன்னு கேட்கும் பொழுது என்ன கேள்வி வருகின்றது? ஓகே, இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது அவர் தன்னுடைய கவி புலமையினால் வந்து வெற்றி பெற்றது அல்லது வந்து தன்னுடைய குலப்பெருமையை உயர்த்தியதை வந்து பார்க்க முடியும். சரிங்களா? இதுதான் இந்த கேள்விக்கான நடைமுறை. சரிங்களா? ஓகே மாணவர்களே, இப்போது வந்து நம்ம வந்து நாடகத்திற்கான முழு குறிப்பையும் பார்த்துட்டோம். இதையே தான் நீங்கள் நாவலுக்கும் பயன்படுத்த வேண்டும். அப்போ ஏறக்குறைய வந்து இந்த முழுமையாகவே இந்த முதல் பகுதியில் வந்து நம்ம இதை முடிச்சிருக்கோம். அடுத்ததாக நம்ம இரண்டாவது பகுதிக்கு போக போகிறோம். சரிங்களா? ஓகே, அதாவது ஆசிரியர்களும் போகிறேன் அவர்களே, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. மாணவர்கள் எல்லாரும் விளங்கியது போலவே தலையாட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்தில் ஓரிரு கேள்விகள் கேட்டால் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி, நம்ம ஏதாவது கேட்கலாமா? மாணவர்கள் கண்டிப்பாக கேட்கலாம். சரி, இந்த முறை நான் யாரை தேர்வு செய்யலாம்? தாரிணியை கேள்வி கேட்போமே. தாரிணி இருக்கீங்களா? உங்கள் மைக்கை அன்மியூட் பண்ணுங்க, நீங்கள் பேசுறது விளங்கலை. திரும்ப மியூட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆ, விளங்குது. ஓகே, அதாவது சற்று முன்பு ஆசிரியர் சொன்னார் இல்லையா, அதாவது அவர் அந்த கொடுக்கப்பட்ட சொற்றொடருக்கு சூழலுக்கேற்ற பொருள் எழுதணும் அப்படின்னு சொன்ன பொழுது அவர் ஒரு நுணுக்கத்தை நமக்கு சொன்னார். அவர் வந்து நமக்கு ஒரு நுணுக்கத்தை சொன்னார் இந்த கேள்விக்கு. இரண்டு கேள்விகள் கேட்டுக்கணும், கேட்டு அதுக்கான பதிலை நம்ம பதிலாக எழுதணும். சரியா சார் நான் சொல்றது? அந்த இரண்டு கேள்விகள் என்ன? அவங்களுடைய யார் என்ன என்ன நடந்துச்சு, அப்புறம் அதுல யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, எப்படி சார் இந்த பதில ஏத்துக்கலாமா? சரியான பதிலா? சரியான பதில். சரியான பதில். தாரணி, உங்களுக்கு நான் ஒரு குச்சி ருட்டியும் குருவி மூட்டாயும் வாங்கி கொடுக்கிறேன், சார்கிட்ட இருந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். வேற யாரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆசிரியர்கிட்ட? இல்லை, நீங்க என்கிட்டயும் கேட்கலாம், இருந்தாலும் நான் பதில் சொல்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். சரி, கேளுங்க தனேஷ். சொல்லுங்க தனேஷ், உங்களுக்கு குச்சி ரொட்டியும் குருவி மூட்டாயும் வேணுமா? வணக்கம். காரணம் சொல்லும் போது நீங்க வந்து நேரடி காரணங்கள் எழுதியவும் சொல்லியாச்சு. ஓகே, சூழலுக்கேற்ற பொருள் சொல்லும்போது நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பாக சூழலுக்கேற்ற பொருள் தான். நேரடி பொருள் எழுதுறீங்களானால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்காது. ஏன்னா அந்த கேள்வியிலே சூழலுக்கேற்ற பொருள் சொல்லியாச்சு. அப்போ நேரடி பொருளுக்கு புள்ளிகள் இல்லை. சரிங்களா? அப்போ நேரடி பொருள் கண்டிப்பாக எழுதக்கூடாது. சரியா தனேஷ், பதில் கிடைத்து விட்டது உங்களுக்கு. உளுந்து வடை கேட்டால் உளுந்து வடை மட்டும்தான் சுட வேண்டும், பருப்பு வடை சுடக்கூடாது, புள்ளிகள் வழங்கப்படாது. சரியா? நன்றி நன்றி. ஓ, மாணவர்களும் தயார் நிலையில் இருக்காங்க சார், நிறைய கேள்விகளோடு இருக்காங்க. நம்ம தொடரலாம் அடுத்தடுத்து. சரி, அடுத்ததாக நம்ம இரண்டாவது பாகத்துக்கு போகிறோம். அதற்கு முன்பாக மாணவர்களை திரும்ப ஒரு முறை நான் வந்து இந்த பகுதியை தொகுக்கின்றேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த 40 புள்ளிகளுக்கு நீங்கள் இந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதில் எழுத வேண்டும். இங்கே வந்து உங்களுக்கு தேர்வுகள் இல்லை.
அப்போ நாவல், நாடகம், கவிதை அனைத்திற்கும் இந்த அமைப்பில் நீங்கள் பதில் எழுதி இருக்கணும். ஓகே, இப்போ இந்த பகுதியை முடித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த பகுதிக்கு போக போகிறோம். இப்போ அடுத்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா 60 புள்ளிகள் கொண்ட பகுதி, மிக முக்கியமான ஒரு பகுதி. ஓகே, இந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே புள்ளி ஒதுக்கீடுகள் இப்படி தான் அமைந்திருக்கின்றன. ஓகே, இதுலேயும் வந்து 3 பிரிவுகள் இருக்கின்றன. முதல் பிரிவு கவிதை, 2வது பிரிவு நாடகம், 3வது பிரிவு நாவல். இப்போ 3க்குமே வந்து 20, 20, 20 புள்ளிகள், மொத்தம் 60 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. ஆனால் இந்த பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு தேர்வு இருக்கின்றது. தேர்வு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட கேள்வியை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கேள்வி 10 உம் 11, 10 அல்லது 11, ஏதாவது ஒரு கேள்வியை மட்டும் எடுத்து நீங்கள் பதில் அளிக்கணும். அதே போல் தான் 12 அல்லது 13, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 14 அல்லது 15, ஏதாவது ஒன்று. ஓகே, இரண்டுமே நீங்கள் பதிலளிக்கக்கூடாது. சரி, அடுத்ததாக நம்ம தொடர்ந்து ஒரு இந்த கட்டுரை கேள்விகளுக்கான புள்ளி வரைமானத்தை பார்ப்போம். அடுத்தடுத்து போகிறதுக்கு முன்னாடி இது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கின்றது, இதை நம்ம பார்ப்போம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த முழு கேள்வி, உடைக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு 2 பகுதிகள் இருக்கின்றன. இந்த 2 பகுதிகளில் மாணவர்கள் பதில் எழுதுவதற்கு அதனுடைய நுட்பங்களை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும். அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முழு கேள்வியாக இருந்தால் 20 புள்ளிகள், புள்ளி ஒதுக்கீடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய விடை அமைந்திருக்க வேண்டும். பார்த்திங்கன்னா முன்னுரை, கருத்து, முடிவுரை, மொழி. ஓகே, 2 புள்ளிகள், கருத்திற்கு 15, முடிவுரைக்கு 2, மொழிக்கு 1 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. ஆக மொத்தம் 20 புள்ளிகள். அதுவே வந்து உடைக்கப்பட்ட கேள்வியாக இருந்தால் உடைக்கப்பட்டிருக்கும் 10, 10 என உடைக்கப்பட்டிருக்கும். மாணவர்கள் இரண்டுமே வந்து இங்கே பதிலளிக்கணும். ஒரு கேள்விக்கு பார்த்திங்க அப்படின்னா 10 புள்ளிகள் வழங்கப்படுகின்றன. ஓகே, சரி, அடுத்ததாக நம்ம ஒரு எடுத்துக்காட்டு கேள்விக்கு போவோம். ஓகே, இது பார்த்திங்கன்னா கவிதை கேள்வி. கவிதைகளில் பார்த்திங்க அப்படின்னா முதல் கேள்வி கவிதையின் கருத்துக்களை விளக்கி எழுதல் அடிப்படையிலான கேள்வியாக இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா கேள்வி 11, உடைக்கப்பட்டு சிறப்பு மற்றும் கருத்து படிப்பினை பாதிப்பு, இதை வினவுகின்ற கேள்விகளாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம 10வது கேள்வி எப்படி அணுகிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். 10வது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா கீழ்காணும் கவிதையின் கருத்துக்களை விளக்கி எழுதுக. இப்போ தமிழரின் தற்கால நிலைமை அப்படின்ற கவிதை முழுமையாகவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த கேள்வித்தாளில் அந்த கவிதை அப்படியே கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நம்ம இடம் இல்லாதனால நான் அந்த கவிதையை வந்து போட முடியல. சரிங்களா? ஓகே, அந்த குறிப்புகளை வந்து பார்த்துருவோம். முழு கவிதை வழங்கப்பட்டிருக்கும். கவிதையின் தலைப்பு முன்னுரைக்கு வரும்போது நீங்கள் கவிதையின் தலைப்பு, கவிஞரின் பெயர், தொடர்ந்து பாடுபொருள் அல்லது மையக்கருவை எழுத வேண்டும் இந்த முன்னுரையில். சரிங்களா? அடுத்ததாக கருத்து பகுதியில் மாணவர்கள் வழங்கப்பட்ட அனைத்து கண்ணிகளையும் விளக்கி எழுதி இருக்க வேண்டும். சரிங்களா? இப்போ 5 கண்ணி இருக்கா, 5 கண்ணியும் விளக்கணும். 2 கண்ணி தான் இருக்கா, 2 கண்ணியும் நீங்கள் விளக்கணும். ஓகே, அடுத்ததாக முடிவில் ஒரு பரிந்துரை. ஓகே, இது வந்து ஒரு வாக்கியமாக அமைந்திருக்கலாம், ரொம்ப எளிமையான ஒரு முடிவுரையை நீங்கள் வழங்கலாம். சரிங்களா? ஓகே, இதற்கான மாதிரிகளை வந்து பார்ப்போம். சரிங்களா? அதாவது நம்ம 2வது பிரிவில் ஒரு முக்கியமான கட்டத்தை நோக்கி பயணித்துக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக எல்லாருமே வந்து ரொம்ப களைப்பாக இருப்பாங்க. முதல் பிரிவு முடித்துட்டு 2வது பிரிவு போயிட்டுருக்கோம். நிச்சயமாக எல்லாருக்குமே ஒரு சிறிய இடைவேளை தேவைப்படும். நாமும் ஒரு இடைவேளைக்கு போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவிப்பு. நாளை பார்த்திங்கன்னா எஸ்பிஎம் 2020 முதல் நாள் சிறப்பு நிகழ்ச்சி டிடிடிவி வாயிலாக இடம்பெறவிருக்கின்றது. ஆக நிச்சயமாக எஸ்பிஎம் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறப்பான வாழ்த்துக்களை சொல்வதற்கு எல்லோரும் ரொம்ப ஆவலோடு இருப்பீங்க. ஆக அந்த வாய்ப்பை உங்களுக்கு கல்வி அமைச்சின் வாயிலாக டிடிடிவி உங்களுக்கு வழங்கவிருக்கின்றது. நீங்கள் அழைத்து வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய எண் 0377294346. அண்ணன் ரொம்ப வேகமாக சொல்கிறீங்க அப்படின்னா, இதோ மீண்டும் ஒருமுறை சொல்கிறேன், 0377294346. ஆக எஸ்பிஎம் மாணவர்கள் அவர்களுக்கான வாழ்த்துக்களை சொல்வதற்கு நீங்கள் இந்த எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. DidikTV KPM. DidikTV KPM. நாம் அனைவரும் இணைந்திருப்பது ரோட் டு சக்சஸ் எஸ்பிஎம் 2020 டிடி தொலைக்காட்சியில். உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இன்று எஸ்பிஎம் இலக்கிய தாளை பற்றி நம்ம கூட ஆசிரியர் இளம்பூரணன் அவர்கள் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. ரொம்ப நன்றி ஆசிரியர் அவர்களுக்கு. மாணவர்கள் ரொம்ப ஆவலாக வந்து தொடர்ந்து நம்மளுடைய பாடங்களை பின்தொடர்ந்துட்டு இருப்பாங்க. ஆக நம்ம காலத்தை தாழ்த்தாமல் நேர பாடத்துக்கு போயிடுவோம் சார். வாங்க. சரி, ஓகே. அடுத்ததாக நம்ம இந்த கவிதை குறித்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்.
கவிதையில் வந்து 20 புள்ளி கேள்விகளை எப்படி அணுக வேண்டும் என்ற பார்வையில் இருந்தும் அதுக்கு இடைவெளி விட்டாங்க. திரும்ப வந்திருக்கோம், இப்போ மாணவர்கள் திரும்பவும் கவனத்திற்கு வந்துருங்க. சரிங்களா, இப்போ கேள்விகள் வந்து இதுதான். ஓகே, தமிழர் தற்கால நிலைமை அப்படின்ற கவிதை முழுமையாக வழங்கப்பட்டிருக்கும், அதற்கான எழுதுமுறை இப்படி தான் அமையணும். சரிங்களா, முதலாவதாக கண்டிப்பாக முன்னுரை எழுத வேண்டும். 20 புள்ளி அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக முன்னுரை இருக்க வேண்டும். அந்த முன்னுரை இல்லாமல் எழுதவே கூடாது. இப்போ முன்னுரையில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கூறுகள் இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக கவிதையின் தலைப்பு இருக்க வேண்டும். அடுத்தது கவிஞருடைய பெயர், தொடர்ந்து பாடுபொருள் அல்லது மையக்கரு எழுதப்பட்டு இருக்க வேண்டும். பாருங்கள், அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற எல்லாமே வந்து முக்கியமான கூறுகள். தமிழரின் தற்கால நிலைமை எனும் கவிதை இயற்றியவர் மகாகவி பாரதியார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தமிழ் இனத்தின் அவலங்களை மையக்கருவாக கொண்டு படைக்கப்பட்டுள்ளது. இந்த மூன்று கூறுகள் இருந்தால் உங்களுக்கு அந்த பகுதியில் முழு புள்ளிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரிங்களா, அடுத்ததாக கருத்து பகுதி. இந்த கருத்து பகுதி ரொம்ப கவனமாக எழுத வேண்டிய பகுதி. முதலாவதாகவே நான் வந்து அந்த அடியில் இருக்க குறிப்பை வந்து படிச்சிடுறேன். இதுபோல எல்லா கண்ணிகளையும் விளக்கி எழுத வேண்டும். ஓகே, மீண்டும் சொல்கிறேன், விளக்கி எழுத வேண்டும், உரைநடைப்படுத்தக்கூடாது. ஓகே, இதை வந்து நான் முதல்ல சொல்லியிருந்தேன், விளக்கி எழுத வேண்டுமே தவிர உரைநடைப்படுத்தக்கூடாது. அப்போ இந்த கவிதையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 கண்ணிகள் இருக்குது. இந்த 5 கண்ணிகளையும் நீங்கள் முழுமையாக விளக்கி எழுத வேண்டும். கருத்தை புரிந்து கொண்டு அந்த கருத்தை நீங்கள் விளக்கணும். அதனுடைய விளக்கம் இப்படி தான் அமையணும். இப்போ 5 கண்ணிகளையும் எழுதிய பிறகு நீங்கள் ஒரு முடிவை வந்து இந்த பகுதிக்கு கொடுக்க வேண்டும். இந்த முடிவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பரிந்துரையாகவோ அல்லது கவிதை குறித்த ஒரு சிறப்பையோ நீங்கள் எழுதலாம். இதை எடுத்துக்காட்டிக்கிறத பாருங்கள், தமிழர்கள் எதிர்நோக்குகின்ற பல்வேறு சிக்கல்களை மையப்படுத்தி பாடப்பட்ட இக்கவிதையை நாம் படிப்பினையாக கொண்டு வாழ்க்கையை சீர் செய்து வாழ வேண்டும் என்பது தான் முடிவு. இதுதான் அந்த 10வது கேள்விக்கான அமைப்பு முறை. சரிங்களா, இப்போ மாணவர் ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுத்து தேர்வை செய்து இந்த கேள்விக்கு பதில் அளிக்கணும். சரிங்களா, ஓகே. அடுத்ததாக நம்ம இந்த 11வது கேள்விக்கு போகிறோம். ஓகே, இந்த 11வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, உடைக்கப்பட்ட 2 கேள்விகள் இருக்கும். மாணவர் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஓகே, 10வது கேள்வியில் அந்த கேள்விக்கான கட்டளை மேலேயே இருக்கும். ஆனால் 11வது கேள்வியில் கேள்விக்கான கட்டளைகள் வந்து அந்த கவிதை வழங்கப்பட்ட பிறகு 2 கேள்விகள் வழங்கப்பட்டிருக்கும். அதை கவனமாக பார்க்கணும். இந்த 2 கேள்விகளுமே மாணவர்கள் செய்யணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா, வெறுங்கை என்பது மூடத்தனம் என்ற கவிதையை முழுமையாக கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த முழுமையாக கவிதை கொடுக்கப்பட்டு அதற்கு கீழே 2 கேள்விகள். ஓகே, முதல் கேள்வி பாருங்கள், காணப்படும் இக்கவிதையில் காணப்படும் சிறப்புகள் மூன்றனை விளக்கி எழுதுக. இப்போ முதல்ல பார்த்தோம் சிறப்புனா என்னன்னு பார்த்தோம், கண்டிப்பாக அணி, சந்தம், எதுகை, மோனை அப்படின்றது தான் சிறப்புன்னு பார்த்தோம். அடுத்த கேள்வி பாருங்கள், இக்கவிதையின் வழி நீ பெற்ற படிப்பினைகள் மூன்றனை விளக்கி எழுதுக. இப்போ படிப்பினைகள் அப்படின்னா என்ன, அதை நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா, இப்போ வந்து நம்ம இந்த 11வது கேள்வியில் முதல் கேள்வி எப்படி அணுகிறது அப்படின்றத வந்து பார்ப்போம். சரி, இக்கவிதையில் காணப்படும் சிறப்புகள் மூன்றனை விளக்கி எழுதுக. மூன்று சிறப்புகள். ஓகே, முதல்ல குறிப்பை பார்த்துருவோம். 10 புள்ளி கேள்வி இது. 10 புள்ளி கேள்வியாதால் இங்கு முன்னுரையும் முடிவுரையும் தேவை இல்லை. ரொம்ப கவனமாக இருங்க, நேரடியாகவே நீங்கள் விடைகளுக்கு போயிடலாம். அதாவது தேவையில்லாமல் முன்னுரையும் முடிவுரையும் எழுதும் போது நேரம் பற்றாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தேவையான புள்ளிகளை நம்ம எங்கேயாவது தவற விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா. அப்போ கருத்துக்கள் மட்டும் நம்ம நேரடியாக போயிட வேண்டியதான். அப்போ கருத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கேள்விக்கு 3 சிறப்புகளை எழுத வேண்டும். எதுகை, மோனை, அணி, சந்தம் போன்றவையிலிருந்து 3 மட்டுமே தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுதணும். சரிங்களா, அடுத்து பாருங்க, இதுதான் அதனுடைய மாதிரி விடை. இப்போ இந்த பகுதியில் மாணவர் கவனிங்க, இக்கவிதை உருவகணியால் சிறந்துள்ளது. முதல்ல சிறப்பை எழுதிட்டோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சான்று, கடலில் நான் ஒரு துளி என்பது சான்று. இந்த சான்றையும் மாணவர்கள் எழுதணும். அடுத்து அந்த சான்றை வந்து விளக்க வேண்டும். எந்த தனிச்சிறப்பும் இல்லாமல் வாழும் மனிதர்களை உருவகப்படுத்துகின்றார் கவிஞர். ஓகே, அப்போ இந்த கடலில் நான் ஒரு துளி என்பது எந்த சிறப்பும் இல்லாமல் வாழும் மனிதர்களுக்கான ஒரு குறியீடு அல்லது உருவகமாக கவிஞர் பார்க்கின்றார். சரிங்களா, அதுதான் இதனுடைய பதில். இப்போ இது வந்து ஒரு சிறப்பு தான் தெரியுங்களா, ஒன்று தான் எழுதியிருக்காங்க. இன்னும் இதுபோல 2 சிறப்புகளை எழுத வேண்டும். சரிங்களா, ஓகே. அடுத்தது இப்போ நம்ம கேள்வி 11 2வது கேள்விக்கு போகிறோம். இப்போ இக்கவிதையின் வழி நீ பெற்ற படிப்பினைகள் மூன்றனை விளக்கி எழுதுக. இப்போ படிப்பினைகள்னால் என்ன அப்படின்ற தெளிவு மாணவர்களுக்கு வேண்டும்.
நான் எதை கற்றுக்கொண்டேன், இந்த கவிதையை படித்தவுடன் நான் எதை கற்றுக்கொண்டேன் என்பதுதான் அதனுடைய படிப்பினை. சரிங்களா? ஓகே, இப்போ குறிப்பு பாருங்க. இந்த குறிப்பில் படிப்பினை என்பது கவிதையின் படிப்பினை எழுதுவதற்கு கவிதையின் கருத்தை முதல்ல எழுதணும், அடுத்ததாக நீ பெற்ற படிப்பினை எழுத வேண்டும். இந்த ரெண்டு நிலைப்பாட்டை மாணவர்கள் கவனமாக வைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஓகே, ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஓகே பாருங்க. குறைகளோடு பிறந்துவிட்ட நாம் அவற்றை நம் வீழ்ச்சிக்கான காரணங்கள் என கருதி கலங்கி கொண்டு இருக்கக்கூடாது. இந்த கருத்து கவிதையில் இடம்பெற்ற கருத்து. சரிங்களா? அப்போ கவிதையில் உள்ள கருத்தை முதல்ல எழுதிடணும். எழுதிட்டு ஓகே, அடுத்து அதற்கான படிப்பினை நம்ம கொடுக்குறோம். மாறாக நாம் நம் குறைபாடுகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அவற்றை நீக்கும் முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். இதுதான் படிப்பினை. நான் எதை கற்றுக்கொண்டேன், மேலே உள்ள கருத்தின் வழி நான் எதை கற்றுக்கொண்டேன், அந்த குறைகளை நீக்கி நான் சிறப்பாக வாழ முயற்சி பண்ணுவேன் அப்படின்றதான் இதனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. அதுவே இந்த மாதிரி விடையில சார், இப்போ படிப்பினை இல்லாமல் வெறும் அந்த கவிதை நேரடி கருத்தை மட்டும் கொடுத்திருந்தா மாணவர்களுக்கு அறவே புள்ளிகள் இல்லையா, அல்லது அதற்கான புள்ளிகள் மட்டும் வழங்கப்படுமா? இப்போ அவங்க கருத்தை மட்டும் கொடுத்திருந்தால் அதற்கான புள்ளிகள் மட்டும் வழங்கப்படும். அப்போ அந்த படிப்பினைக்கான புள்ளிகள் இருக்காது. சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து இந்த கவிதையை வந்து ஒரு நிறைவு செய்வதற்கு முன்பாக இங்கே இணைந்திருக்கின்ற மாணவர்கிட்ட எதுவும் ஐயங்கள் இருக்கா இது குறித்து? கேள்வி 10, கேள்வி 11 குறித்து எதுவும் ஐயங்கள் இருக்கா? மாணவர்கள் இருந்தால் கேட்கலாம். தீபன், தீபன் அன்பழகன். வணக்கம். பதற்றம் வேண்டாம், ஒரு ஒருத்தரா கேள்வி கேட்கலாம், சார் தயாரா இருக்காரு. சரி தீபன் சொல்லுங்க முதல்ல. வணக்கம் சார். 10வது கேள்வி வந்துட்டு கருத்து விளக்கம் மட்டும்தான் கேள்வியா கேட்பாங்களா, இல்ல வேற ஏதோ அமைப்பு இருக்கா சார்? ஓகே ஓகே, ஒரு சிறந்த ஒரு நல்ல கேள்வி இது. வாழ்த்துக்கள் தீபன். ஓகே, இதன் மூலமாக ஓகே இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதாவது 10வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா முழு கேள்வியாக சொன்னேன், கவிதையை விளக்கி எழுத வேண்டும் என்று அந்த கேள்வி வந்து குறிப்பிடப்பட்டிருந்தது. இது நேரடி கேள்வி. ஆனால் கவிதையை விளக்கி எழுத வேண்டும் என்பது தான் அதனுடைய எதிர்பார்ப்பு, மாணவர் தெரிஞ்சுக்கணும். ஆனால் கேள்வியோட தன்மை மாறலாம். இப்போ எடுத்துக்காட்டிற்கு, தமிழரின் தற்கால நிலைமை எனும் கவிதையின் கருத்துக்களை விளக்கி எழுதுக என்பது முத பார்த்தோம். அடுத்தது இதை எப்படி மாற்றி கேட்கலான்னு பாருங்கள். தமிழரின் தற்கால நிலைமை எனும் கவிதையில் கவிஞர் பாரதியார் காட்டுகின்ற தமிழர்களின் அவலங்களை விளக்கி எழுதுக இப்படின்னு கூட கேட்கப்படலாம். ஆனால் விடை ஒன்று தான். ஏன்னா அந்த கவிதை முழுவதுமே பாரதியார் வந்து தமிழருடைய அவலங்களை தான் சுட்டி கொண்டு போகின்றார். அப்போ அந்த கேள்வி மாறுபட்டு கேட்கப்பட்டாலும் விடையை மாணவர்கள் ரொம்ப கவனமாக எழுதணும். சரிங்களா? ஆனால் அதனுடைய நிலைப்பாடு ஒன்று புரிஞ்சுங்க, கவிதை விளக்கி எழுதுறது தான் அதனுடைய நிலைப்பாடு. சரிங்களா? ஓகே, அது அவருடைய கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் வேறு யாரோ கேள்வி கேட்டாங்க. முத மீனாட்சி வணக்கம். ஐயா வணக்கம். அம்மா முதல்ல சார் எனக்கு ஒரு கேள்வி சார். அதாவது கருத்தை விளக்கி எழுதும் போது அந்த கருத்துக்கு வந்து முதல் முது முன்னுரை எழுதுறோம்ல, முன்னுரை வந்து ரொம்ப சிறப்பா அப்படி கவிஞர் பத்தி நிறைய அழகியலான சொற்கள் போட்டு எழுதுனா கூடிய புள்ளிகள். சரி ஓகே, இது ஒரு நல்ல கேள்வியும் கூட. அதாவது அதிகப்படியான அழகியல் போட்டு ஓகே இந்த முன்னுரை அமைப்பது என்பது இலக்கியத்துவமான ஒரு எழுத்தாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தேர்வுக்கு அந்த தேவை இல்லை என்று நான் கருதுகிறேன். ஏன்னா நம்ம வந்து 2.5 மணி நேரத்தில் ஓகே பந்தயத்தில் ஓடுற மாதிரி தான் நம்ம தேர்வு எழுதிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து நம்ம ரொம்பவும் இலக்கியத்துவமாக எழுதணும் அப்படின்னா அது ஒரு நேர விரயமாக கருதப்படுகின்றது. அப்போ உங்களால் முடியும் என்றால், கணக்காக வந்து சேர்க்க முடியும் என்றால் உங்களுடைய விடைகளை நீங்கள் இலக்கியத்துவமாக எழுதலாம். இல்லை என்றால் தேவை என்ன, இது வெறும் முன்னுரை தானே, அந்த 3 கூறுகளை மட்டுமே எழுதிட்டு புள்ளியை பெற்றுக்கொண்டு போகலாமே. ஓகே, நம்ம இலக்கியத்துவம்லாம் நம்ம படித்து முடித்ததுக்கப்புறம் நீங்கள் எழுதலாம். சரிங்களா? ஓகே, அடுத்த பகுதிக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஓகே சரி, அடுத்த பகுதி நாடகம். சரிங்களா? இதுதான் அதனுடைய அமைப்பு முறை. கேள்வி 12, கேள்வி 13. ஓகே, கேள்வி 12 பார்த்தீங்க அப்படின்னா அதே போல் தான் 20 புள்ளிகளுக்கான கேள்வியாக இருக்கின்றது. ஓகே, அடுத்ததாக கேள்வி 13. ஓகே, உடைக்கப்பட்ட புள்ளிகள். சரிங்களா? 10 புள்ளிகளாக உடைக்கப்பட்டிருக்கும். சரிங்க, இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகே இந்த அடிப்படையில் தான் கேள்விகள் வினவப்படும். ஓகே, எந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, கருப்பொருள், துணை கருப்பொருள், கதை பின்னல், கதை பின்னணி, கதை சுருக்கம், பண்பு நலன், பாத்திர படைப்பு, உத்திமுறை, மொழிநடை, திறனாய்வு, சமுதாய சிந்தனை, படிப்பினை, வாழ்வியல் மற்றும் பூசல், இந்த அடிப்படையில் தான் கேள்விகள் அமையும். அப்போ மாணவர்கள் வந்து இதில் எல்லாத்தையும் படித்து வைத்திருக்கணும். சரிங்களா? ஓகே, இதனுடைய மாதிரி கேள்விகளை வந்து பார்ப்போம். இப்போ கேள்வி 12 பாருங்கள்.
கவி சக்கரவர்த்தி கம்பரின் பண்பு நலன்களை விளக்கி எழுதுக. இப்போ பண்பு நலன் கேள்வி அது. அடுத்தது அல்லது, இங்கே வந்து அல்லது இருக்குது. மாணவர்கள் 12வது கேள்வியை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது 13வது கேள்வியை தேர்ந்தெடுக்கலாம். சரி, 13வது கேள்வி பாருங்கள். கீழ்காணும் கதைப்பின்னல் கூறுகளை விளக்கி எழுதுக. இப்போ கதைப்பின்னலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தொடக்கம், உச்சம், முடிவு, இது மூன்றையும் விளக்கி எழுதியிருக்க வேண்டும். ஓகே, அடுத்து 13-2 பாருங்கள். கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் இடம்பெற்றுள்ள மொழி நடைகள் மூன்றனை விளக்கி எழுதுக. இப்போ மூன்று மொழி நடைகளை நீங்கள் எழுதணும். சரி, இதற்கான விடையளிக்கும் முறை எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்ப்போம். இப்போ முதல் கேள்வி, ஓகே, பண்பு நலன் கேள்வி. அதுவும் வந்து ஒரு முதன்மை பாத்திரத்தோட கேள்வியாக வரும்போது மாணவர்களுக்கெல்லாம் விருப்பமான கேள்வியாகவே இது இருக்கும். இதனுடைய விடையளிக்கும் முறையை பார்ப்போம். ஓகே, கண்டிப்பாக 20 புள்ளி அப்படின்றதுனால முன்னுரை இருக்கணும். தொடர்ந்து 5 கருத்துக்கள் எழுதப்பட்டு இருக்க வேண்டும். இறுதியாக முடிவுரை ஒரு பரிந்துரையாக இருக்க வேண்டும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் முன்னுரையில் என்ன இருக்கணும் அப்படின்னா, நாடகத்தின் தலைப்பு, நாடக ஆசிரியர் பெயர் மற்றும் கருப்பொருள். சரிங்களா? ஓகே, அதாவது கம்பரை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லோருமே கம்பரா மாதிரி எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி அதிகமாக எழுதிடாமல் கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு ஏற்ற கருத்துக்களை பதிவு செய்தாலே போதுமானது இல்லைங்களா? ஆமாம், அடுத்த கம்பர் உருவாகிறதுக்காக தான் நம்ம பள்ளிகளில் வந்து மாணவர்கள்லாம் இலக்கிய பாடம். அப்போ கண்டிப்பாக இதில் ஒரு கம்பனோ அல்லது வந்து ஒரு ஒட்டக்கூத்தனோ உருவாகலாம் பாருங்களேன். ஓகே, சரி, அதை விட்டுட்டு நம்ம இதனுடைய கேள்வி மாதிரிக்கு விடைகளுக்கு வந்துடுவோம். இப்போ முன்னுரை, இப்போ முன்னுரையை பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூன்று கூறுகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த வெள்ளை நிற இடப்பட்டது எல்லாமே வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டிய கூறுகள். நாடகத்தின் தலைப்பு, நாடக ஆசிரியர் பெயர், தொடர்ந்து அதனுடைய கருப்பொருள். அடுத்தது கருத்து. கருத்தை விரிவாக விளக்கி எழுத வேண்டும். பண்பு நலன் என்று எழுதுவதனால் இங்கே என்ன எழுதணும் அப்படின்னா, கண்டிப்பாக பண்பு நலனை எழுதி அதற்கேற்ற சான்றுகளையும் எழுதி முடிக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, கீழே ஒரு குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள், 5 கருத்துக்களை துல்லியமான சான்றுகளோடு விளக்கி எழுத வேண்டும். 5 சான்றுகள் கண்டிப்பாக எழுத வேண்டும். அடுத்தது முடிவு. இங்கே முடிவு வந்து ஒரு பரிந்துரையாக அல்லது சிறப்பாக கூட நம்ம அமைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையான ஒரே வாக்கியத்தில் முடிந்த ஒரு முடிவுரை தான். சமூகத்தில் அறமற்ற மரபுகளை எதிர்த்து புரட்சியும் புதுமையும் படைத்த கம்பரின் பண்பு நலன்களை நாம் வழிகாட்டியாக கொண்டு வாழ்க்கையில் சிறக்க வேண்டும் என்பது தான். சரிங்களா? இந்த மாதிரியான ஒரு முடிவுரையை நீங்கள் அமைச்சிக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம 13வது கேள்விக்கு போவோம். 13-1 இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கதை பின்னல் கூறுகளை விளக்குகன்னு சொல்லி மூன்று கூறுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மூன்று கூறுகளையும் கண்டிப்பாக மாணவர்கள் விளக்கி எழுத வேண்டும். இங்கே வந்து உங்களுக்கு தேர்வுகள் இல்லை. நீங்கள் 12 தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா கம்பருடைய பண்பு நலன் செய்து முடிச்சுட்டு நீங்கள் நாவலுக்கு போயிடலாம். இங்கே இந்த 13வது கேள்வியை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி 1 அந்த மூன்று கூறுகளையும் விளக்கி எழுதி ஆக வேண்டும். சரி, இதற்கான விடை அமைப்பு பார்ப்போம். ஓகே, அதுக்கு முன்பாக குறிப்புகளை பார்த்துருவோம். ஓகே, 10 புள்ளினால் முன்னுரையும் முடிவுரையும் இல்லை அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஓகே, தொடர்ந்து 3 கருத்துக்களை விளக்கி எழுதியிருக்க வேண்டும். அப்போ அந்த 3 தான், 3 கருத்துக்கள். அடுத்து கருத்தில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கூறுக்கும் கதை சம்பவங்களை கொடுக்கணும். இப்போ தொடக்கம் என்றால் எப்படி தொடங்கியது அப்படின்ற கதை சம்பவத்தை வந்து கொடுக்கணும். ஓகே, அடுத்தது உச்சம் என்றால் என்ன உச்சமாக அமைந்தது அந்த கதை சம்பவத்தை வந்து கொடுக்கணும். சரிங்களா? முடிவுனா முடிவுக்கான கதை சம்பவங்கள். இதனோட மாதிரி விடைகள் இப்படி தான் இருக்கணும். இப்போ தொடக்கம் சொல்லி துல்லியமான கதை சம்பவத்தை அங்கே கொடுத்துருக்கணும். ஓகே, ஒரு விளக்கமாகத்தான் இருக்க வேண்டும். சரிங்களா? ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இது உச்சம், தொடர்ந்து இது முடிவு. இந்த அடிப்படையில் தான் உங்களுடைய புள்ளிகள், அவங்களுடைய விடைகள் வந்து இருக்கணும். அடுத்ததாக நம்ம கேள்வி 2 போகிறோம். இது என்ன கேள்வின்னு பார்த்தோம் அப்படின்னா கவி சக்கரவர்த்தி நாடகத்தில் இடம்பெற்றுள்ள மொழி நடைகள் மூன்றனை விளக்கி எழுதுக. மொழி நடைகள், ஓகே, இங்கே உத்தியாகவும் கேட்கப்படலாம், மொழி நடைகளும் கேட்கப்படலாம். அப்போ மாணவர்கள் 3 மொழி நடைகளை விளக்கி எழுதியிருக்க வேண்டும். ஓகே, அதற்கான குறிப்புகளை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மொழி நடையை விளக்கி எழுதும்போது பாருங்கள், மொழி நடை, விளக்கம், சான்று, இந்த 3 அடிப்படையில் உங்களோட விடை அமைந்திருக்க வேண்டும். எடுத்துக்காட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்நாடகத்தில் காதல் மொழி இடம்பெற்றுள்ளது, அது மொழி நடை. அப்போ காதல் மொழி என்பது மொழி நடை, மொழி நடை எழுதிட்டோம். தொடர்ந்து காதலால் இணைந்த இருவர் பேசிக்கொள்ளும் அன்பு மொழியே காதல் மொழியாகும், அது அந்த காதல் மொழி என்பதற்கான விளக்கம. அந்த விளக்கத்தையும் நீங்கள் கொடுத்துருக்கணும். தொடர்ந்து அதற்கான சான்று, அப்போ அவங்க பேசிக்கொண்ட அந்த உரையாடலின் சான்றை வந்து நீங்கள் அங்கே எழுதியிருக்கணும். இதுதான் இந்த மொழி நடை எழுதுவதற்கான மாதிரி. இதே போல் தான் உத்தி கேட்கப்பட்டாலும்
நீங்கள் இதே போல் தான் வந்து எழுதணும், சரிங்களா? ஓகே, அடுத்ததாக நம்ம நாவல் பகுதிக்கு போகிறோம். ஓகே, நாவல் பகுதி அப்படின்றது ஏறக்குறைய இப்போ நாடகத்தில் எந்த அமைப்பில் இருந்ததோ அதே அமைப்பிலான கேள்விகள் அமைந்த பகுதி தான், சரிங்களா? இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இந்த 14வது கேள்வியை பாருங்கள். அகல் விளக்கு நாவலில் உணர்த்தப்படும் சமுதாய சிந்தனைகளை விளக்கி எழுதுக. ஓகே, சமுதாய சிந்தனைகள் அப்படின்னா என்னென்ற ஒரு தெளிவு நமக்கு வேண்டும், சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள், 15வது கேள்வி. அகல் விளக்கு நாவலின் மொழி நடைகள் மூன்றனை விளக்கி எழுதுக. 15-2 இமாவதியின் பண்பு நலன்கள் மூன்றனை விளக்கி எழுதுக. இதில் கேள்வி 14 அல்லது 15 ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து நீங்கள் சிறப்பாக எழுத வேண்டிதான். அதற்கான மாதிரி விடைகளை பார்ப்போம். ஓகே, சமுதாய சிந்தனைகள் அதற்கான மாதிரி விடை. அதற்கு முன்பாக குறிப்பு. ஓகே, குறிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரை. ஓகே, நீங்கள் தெரிந்தது போலவே, நீங்கள் அறிந்தது போலவே நாவலின் தலைப்பு, நாவல் ஆசிரியர் பெயர் மற்றும் கருப்பொருள். இப்போ 5 கருத்துக்கள் எழுதியிருக்க வேண்டும். தொடர்ந்து ஒரு முடிவுரையில் பரிந்துரை கொடுத்திருக்க வேண்டும், சரிங்களா? இதற்கான மாதிரி விடையை பார்ப்போம். பாருங்கள், முன்னுரை. இந்த முன்னுரையில் அதே 3 கூறுகள், தலைப்பு, நாவலாசிரியர் பெயர், கருப்பொருள் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த வெள்ளை நிறத்தில் இருப்பதெல்லாமே அதற்கான கூறுகள், நீங்கள் கண்டிப்பாக எழுதியிருக்க வேண்டிய கூறுகள். அடுத்தது கருத்து பாருங்கள். ஓகே, இந்த கருத்து எழுதும்போது மாணவர் கவனமாக இருங்க. முதல்ல சமுதாய சிந்தனை எழுதி அதுக்கப்புறம் அதற்கேற்ற ஒரு சான்றை கொடுக்க வேண்டும். இதில் பாருங்கள், கல்வி வாழ்க்கை உயர்த்தும் என்ற சமுதாய சிந்தனை இந்நாவில் நாவலில் இடம்பெற்றுள்ளது. அது சமுதாய சிந்தனை, சரிங்களா? அடுத்தது, இச்சமுதாய சிந்தனையின் வேலையினின் பாத்திரத்தின் வழி உணர்த்தப்படுகிறது. நிமோனியா காய்ச்சலால் அவதியுற்று SSLC தேர்வில் தோல்வியுற்ற வேலையின் விடாமுயற்சி கொண்டு மறு ஆண்டும் தேர்வுக்காக அமர்ந்து வெற்றி பெற்று உயர்கல்விக்காக சென்னைக்கு செல்கிறான். இதுதான் அதனுடைய சான்று. அப்போ சமுதாய சிந்தனைன்னு சொல்லும்போது சமுதாய சிந்தனை எழுதி சான்றை கொடுக்க வேண்டும். கருத்துக்களை துல்லியமான சான்றுகளோடு விளக்கி இருக்க வேண்டும். அப்போ இங்கே 20.4 5 சமுதாய சிந்தனைகள் நீங்கள் விளக்கி எழுதணும். அதாவது ஐயா, இப்போ இந்த கருத்து வந்து 5 கருத்துக்கள் இருக்கணும். ஒரு கருத்து எப்பொழுது பூர்ணத்துவம் அடையுதுன்னா ஒரு சமுதாய சிந்தனையும் அதை ஒட்டிய சான்று இருந்தால் தான் அது ஒரு முழு கருத்தாக கருதப்படுகிறது. ஆமாம், ஆமாம். ஓகே, அடுத்தது முடிவு. முடிவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பரிந்துரை. ஓகே, அந்த பரிந்துரையில் அகல் விளக்கு நாவலில் உணர்த்தப்படும் சமுதாய சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு நாமும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பது அந்த பரிந்துரை, சரிங்களா? இது வந்து நாவலில் 14வது கேள்வி முழு கேள்விக்கான விடை அமைப்பு, சரிங்களா? ஓகே, அடுத்தது 15வது கேள்வி, முதல் கேள்வி. அகல் விளக்கு நாவலின் மொழி நடைகள் மூன்றனை விளக்கி எழுதுக. ஓகே, எத்தனையோ மொழி நடைகள் நீங்கள் நாவலில் படிப்பீங்க. ஓகே, ஆனால் நீங்கள் ஏறக்குறைய ஒரு 3 மொழி நடைகளை மனனம் செய்து அதனுடைய சான்றுகளோடு நீங்கள் வைத்துக்கிட்டாலே உங்களுக்கு போதுமானது அப்படின்னு நான் கருதுகிறேன், சரிங்களா? இதை எப்படி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, அதே 10 முன்னுரையும் முடிவுரையும் தேவையில்லை. 3 கருத்துக்களை விளக்கி எழுதியிருக்க வேண்டும். அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியம், மொழி நடை கூடுதலாக அதனுடைய விளக்கம், தொடர்ந்து சான்று எழுதியிருக்க வேண்டும். இதனுடைய மாதிரி விடையை பாருங்க, இப்படி தான். இந்நாவலில் இலக்கிய நடை பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகே, இயல்பான நடையில் இல்லாமல் இலக்கிய கூறுகளை கொண்டு அமைந்திருப்பது இலக்கிய நடையாகும். அதனுடைய விளக்கம் அது. சான்று, ஓகே, வேலையின் பாக்கிய அம்மையாரை பற்றி பேசும் பொழுது வளர வளர நாங்கள் இறக்கை வளர்த்த குஞ்சுகள் போல் பாக்கியத்தின் அன்பு கூட்டிலிருந்து பறந்து விட்டோம் என கூறும் கூற்று இலக்கியத்துவமாக அமைந்துள்ளது. இது அதனுடைய சான்று, சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி 15-2 கேள்வி. இமாவதியின் பண்பு நலன்கள் மூன்றனை விளக்கி எழுதுக. ஓகே, இந்த இமாவதி பார்த்தோம் அப்படின்னா இந்த நாவலில் ஒரு துணை கதை பாத்திரம். அவங்களுடைய பண்பு நலனை விளக்கணும். பண்பு நலன் முதலே ஒரு கேள்வியில் பார்த்தோம். இந்த பண்பு நலன் சொல்லும்போது அவருடைய பண்பை எழுதி அதற்கேற்ற சான்றை எழுத வேண்டும். இது 10 கேள்வியாக இருக்கிறதுனால நமக்கு முன்னுரையும் முடிவுரையும் தேவையில்லை. பண்பை எழுதி சான்று எழுதினால் மட்டுமே போதுமானது. 3 கருத்துகள் எழுதியிருக்க வேண்டும். ஓகே, இது அதனுடைய மாதிரி விடை. இந்நாவலில் இமாவதி தன் தவற்றை உணர்ந்து வருந்து போலாக படைக்கப்பட்டுள்ளார். ஓகே, அது பண்பு நலனை எழுதியாச்சு. இந்த பண்பு நலன் எழுதுறீங்க எப்படிப்பட்டவர் அப்படின்னு உனக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டுங்க, அதுதான் பண்பு நலன். அடுத்தது
அதற்கான சான்று, சந்திரன் தன் மீது வைத்திருந்த ஒருதலை காதலை அறியாமல் பழகியதை தவறென உணர்கிறாள். பின்பு சந்திரன் தலைமறைவுக்கு தானே காரணம் என எண்ணி வருத்தம் அடைகிறாள். இதுதான் அதனுடைய சான்று. சரிங்களா? இப்போ ஏறக்குறைய வந்து இந்த நாவல் பகுதியை நம்ம நிறைவு செய்திருக்கோம். எதுவும் மாணவர்களிடமிருந்து கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். கேள்விகள் இருக்குங்களா? யாருக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? ஷர்வின், ஷர்வின் மீனாட்சி முதல்ல ஷர்வின் சொல்லுங்க, விரைவாக சுருக்கமாக. ஐயா, அந்த நாடகத்தில் வந்து பூசல்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறீங்க, அது எப்படி அணுகிறது அந்த கேள்வியை? ஓகே, நாடகத்தில் பூசல் என்பதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும் ஏற்படுகின்ற பூசல்கள். ஓகே, அது வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருத்து முரண்பட்ட நிலையில் பல சிக்கல்கள் வரும், அந்த சிக்கல் தான் பூசலாக இருக்கும். சரிங்களா? இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த நாடகம் முழுவதுமாகவே ஒரு 4-5 பூசல்கள், ரெண்டு பேருமே மோதிக்கொள்கின்ற பூசல்கள் இருக்கு. அந்த சம்பவத்தை மட்டும் எழுதினால் போதுமானது. அடுத்து குகன், உங்கள் கேள்வி அதே கேள்விதானா? இல்லைங்க சார். ஆ சொல்லுங்க சார். இப்போ வந்து நாடகம் அல்லது நாவல் கேள்விகளுக்கு 20 புள்ளி 10 புள்ளின்னு இருக்கு, 15 புள்ளிகள்ல வந்து கேள்விகள் ஏதாவது இருக்கா? அப்படி இருந்தால் அதோட அணுகுமுறை வந்து எப்படி சார்? ஓகே, மாணவர்கள் நான் நினைக்கிறேன் அந்த 15 புள்ளிகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். கடந்த ஆண்டுகளில் பார்த்தீங்க அப்படின்னா கேள்விகள் எல்லாமே வந்து 20 புள்ளி முழு கேள்வியாகவும் தொடர்ந்து 10-10 புள்ளி கேள்விகளாகவும் வந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ 15 புள்ளிகள் என்பது மாணவர்கள் வருத்தப்படாமல் நீங்கள் இங்கு வழிகாட்டியதே பின்பற்றி கொள்ளலாம். வேறு யாரும் கேள்விகள் இருக்கா? நிறைவாக மீனாட்சி கேளுங்க. சார், இம்மாதிரியான கட்டுரை கேள்விகள் பொதுவாக எத்தனை பக்கத்துக்கு எழுதினால் சிறப்பு சார்? ஓகே, பக்கங்கள் வரையறையை கேட்டிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா பக்க வரையறை, அப்போ எழுத்தினோட அளவை வைத்து நம்ம பக்க வரையறை வந்து வரையறுக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அளவிற்கு சுமாரான எழுத்துக்களை கொண்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 பக்கத்திலிருந்து 1.75 பக்கத்தில் எழுதினால் போதுமானது. அதை விட ரொம்ப முக்கியம் தெரியுங்களா? 5 கருத்துனா 5 கருத்து இருக்கணும், 3 கருத்துனா 3 கருத்தை எழுதணும். ஓகே, எழுத்து சின்னதாக உள்ளவங்க குறைச்சி எழுதிடுவாங்க. ஓகே, அதனால் வந்து அங்கே 1.5 பக்கத்துக்கு இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட வேணாம். அந்த நடைமுறை, ஓகே, அந்த எழுதுவதற்கான நடைமுறை எதுவோ அதை மட்டும் பின்பற்றுங்கள். சரிங்களா? ஆக அவ்வளோதான் கேள்விகள் நினைக்கிறேன். ஆக ஆசிரியலும் பூரணன் நிச்சயமாக நம்மளும் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். ஆக நிறைவாக உங்களுடைய வார்த்தை நம்மளுடைய மாணவர்களுக்கு, தேர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிற மாணவர்களுக்காக சொல்ல வேண்டியதை சுருக்கமாக சொல்லிவிடுங்க. ஓகே, கண்டிப்பாக. நாளை இந்த மாணவர்கள் எல்லாருமே வந்து முதல் எஸ்பிஎம் தேர்வில் அமரப்போகிறார்கள். அது வந்து மிக சவாலான ஒரு பகுதி தான். மாணவர்கள் ரொம்ப தெளிவான தெளிந்த மனநிலையில் உங்களுடைய இந்த தேர்வை வந்து அணுகுங்கள். அதே வேளையில் இலக்கிய தேர்வின் பொழுது இலக்கியத்தை தேர்வுக்காக மட்டும் அணுகாமல் உங்களுடைய வாழ்க்கைக்காக அணுகுங்கள். இலக்கியம் படிக்கின்ற நீங்கள் நாளை இலக்கியம் படைக்க வேண்டும் என்ற சிந்தனையில், இதுதான் என்னுடைய அறிவுறுத்தல். இதை பெற்றுக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக நிறைவாக உங்கள் தேர்வை எழுதுங்க. நன்றி. இதுவரை வந்து நிறைய விஷயங்கள், குறிப்பாக இந்த இலக்கிய தாலுக்கான நிறைய வழிகாட்டுதல்களை எனக்கும் சரி மாணவர்களும் சரி பார்த்து கொண்டிருக்கின்ற நம்ம சகோதர சகோதரிகளுக்கும் கொடுத்த ஆசிரியருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக இங்கே ஒரு சில அறிவிப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் நம்ம பார்த்தோம்னா நாளை, அதாவது எஸ்பிஎம் முதல் நாள் சிறப்பு நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா டிடி தொலைக்காட்சியில் பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக மாணவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வாழ்த்துக்களை சொல்லலாம். 03-77-29-43-46 03-77-29-43-46 ஆக எஸ்பிஎம் தேர்வுக்கு அமரவிருக்கும் மாணவர்கள் அனைவருக்குமே எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே வேளையில் நாளை பார்த்தீங்கன்னாக்கா நமக்காக செசி கவுன்சிலிங் ஜாகடிரிஸ் பஞ்சாங் மூசேம் பிரெக்ஸான் என்கின்ற தலைப்பில் மாணவர்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு காலங்களை எப்படி தங்களை வந்து பராமரித்து கொள்வது, ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது, மன அமைதியை பேணி காப்பது என்கின்ற விஷயங்களெல்லாம் வந்து நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் டிடி தொலைக்காட்சியில். ஆக மாணவர்கள் தேர்வு முடிந்த பிறகு ஓய்வாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இதை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பயன்பெறுவார்கள் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆக நிச்சயமாக இன்றைய கோவிட் காலகட்டத்தில் நம்ம எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடிந்த அளவு வீட்டிலே இருப்போம், வெளியே போக வேண்டும் என்ற சூழல் வரும் பொழுது நம் முகக்கவசத்தை அணிந்து செல்ல வேண்டும். அதே வேளையில் கூட்டமாக இருக்கக்கூடிய இடங்களில் நம்ம முடிந்த அளவு கூடல் இடைவெளி, முடிந்த அளவு இல்லை கட்டாயமாக கூடல் இடைவெளியை நம்ம கடைப்பிடிக்கணும். அதே வேளையில் அடிக்கடி கைகளை கழுவணும். இது ஒரு புதிய இயல்பு, நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். ஆக தவறாமல் இதை நாம் கடைப்பிடித்தே ஆக வேண்டும். ஆக மீண்டும் நம்மளுடைய ஆசிரியர் இளம்பூரணன் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றிகள்.
மற்றும் அவரோடு சேர்ந்து அவருடைய மாணவர்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் கேட்டீங்க. உங்களுடைய குச்சி ரொட்டி குருவி முட்டாயெல்லாம் அப்புறம் சார்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? ரொம்ப நன்றி. ஆக இதுவரை எங்களோடு இருந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும். சிறு சிறு விஷயங்கள் நாங்கள் இங்கே சொன்னதெல்லாம் வந்து உங்களை நீங்கள் சரிப்படுத்திக் கொள்வதற்கும் உங்களை நீங்கள் மேம்படுத்தி கொள்வதற்கும் ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆக கவலைப்படாதீங்க, நிச்சயமாக நாளைக்கு நீங்கள் அமரப்போகிற பரீட்சையை தொடர்ந்து நீங்கள் எந்தெந்த தேர்வுலாம் எழுத போகிறீங்களோ எல்லா தேர்விலுமே நீங்கள் சிறப்பாக செய்வீர்கள், வெற்றி நமதே என்று கூறி உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நான் சுரேஷ் திருஞான சம்பந்தன், நன்றி, வணக்கம். டிடிடிவி கேபிஎம். என் பெயர் வசந்தி. மலேசிய கல்வி அமைச்சின் திட்டம் மாணவர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைந்தது. அவர்களுக்கு நல்ல தகவல்கள் அளிக்கப்பட்டன. மலேசிய கல்வி திட்டம் இவ்வாண்டு தமிழ் இலக்கியம் எழுது மாணவர்களுக்கு நல்ல பல தகவல்களை அளித்தனர். இந்த தகவல் மூலம் மாணவர்கள் சிறப்பாக கல்வி தேர்வு எழுதுவர் என்பது உறுதி. வணக்கம். இவ்வாண்டு எஸ்பிஎம் தேர்வு எழுதும் எல்லா மாணவ மாணவிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இவ்வாண்டு எனது மகளும் எஸ்பிஎம் தேர்வு எழுதவுள்ளால் அவளும் தமிழ் மொழி பாடத்தில் நல்ல தேர்ச்சி பெறுவாள்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்கிறது. ஏனெனில் பல்கலைக்கழகம் செல்வதற்கு தமிழ் மொழி பாடம் பெரும் பேருதவியாக இருக்கும். அதற்கு இந்த எஸ்பிஎம் முதல் படி. ஆகவே தமிழ் மொழி பாடம் எழுதும் எல்லா மாணவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.